ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் முப்பதாம் தேதி ராஜஸ்தான் தினம் கொண்டாடப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பதாம் தேதி என்று ராஜ்புதானா இந்தியாவுடன் இணைந்தபோது இந்த மாநிலம் உருவாக்கப்பட்டது மிகப்பெரிய நகரமான ஜெய்ப்பூர் இந்த மாநிலத்தின் தலைநகரமாக அறிவிக்கப்பட்டது இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்த பிறகு இந்தியாவை ஒருங்கிணைக்கும் பணி சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது ஆட்சியாளர்கள் கலவரத்தின் போது அமைதியை நிலைநாட்ட தவறியதால் பரத்பூர் மற்றும் ஆழ்வார் ஆகிய சுதேச அரசுகளின் மேற்பார்வையை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு மார்ச் மாதம் பதினேழாம் தேதி இந்திய அரசு எடுத்துக்கொண்டது கரௌசி மற்றும் தோல்பூரின் அண்டைய பகுதிகளும் ஒன்று சேர்ந்து மத்தியசிய யூனியன் என அழைக்கப்படும் அமைப்பை உருவாக்க ஒப்புக்கொண்டன மேலும் பத்து மாநிலங்களான குஷால்கர் பன்ஸ்வாரா கோட்டா பண்டி ஜலாகர் டாங் ஷாப்புரா பிரதாப்கர் தங்கர்பூர் மற்றும் கிருஷ்ணாகர் போன்ற அரசுகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஒன்றிணைந்தது கிழக்கு ராஜஸ்தான் என்று பெயரிடப்பட்டு மற்றொரு யூனியனாக உருவாகின ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி உதய்பூர் மற்றும் மேவார் ராஜஸ்தான் யூனியனில் இணைந்தது பின்னர் ஐக்கிய ராஜஸ்தான் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது மேலும் நான்கு மாநிலங்களான ஜோத்பூர் ஜெய்ப்பூர் பிகானர் மற்றும் ஜெய்சால்மர் இந்த ஒருங்கிணைப்பில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பதாம் தேதி இணைந்தன இதன் பிறகு இந்த பகுதி பெரிய ராஜஸ்தான் என்று அழைக்கப்பட்டது இந்த ஒருங்கிணைப்பில் நீம்ரா மற்றும் லாவாவின் சமஸ்தானங்களும் இணைந்தன இதனால் மார்ச் மாதம் முப்பதாம் தேதி ராஜஸ்தான் தினம் கொண்டாடப்படுகிறது மசிய யூனியன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினைந்தாம் தேதி பெரிய ராஜஸ்தானில் இணைக்கப்பட்டது இதன் பிறகு இந்த அமைப்பு ஒன்றிணைக்கப்பட்ட பெரிய ராஜஸ்தான் மாநிலம் என்று பெயரிடப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தாறு அன்று சிரோகி அரசு இந்த கூட்டமைப்பில் இணைந்தது இது ஐக்கிய ராஜஸ்தான் என்று பெயர் பெற்றது மாநில மறுசீரமைப்பு குழுவின் முன்மொழிவின் பேரில் அஜ்மீர் மேர்வாரா பகுதியும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறு நவம்பர் மாதம் ராஜஸ்தானுடன் இணைந்தது இதன்பின் தற்போது ராஜஸ்தான் மாநிலம் உருவானது ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஏழில் நடந்த முதல் இந்திய சுதந்திரப் போரில் பங்கேற்ற சுதந்திர போராட்ட வீரரான கரீம்கான் அவர்களை நினைவு கூறுவோம் ராஜஸ்தானில் உள்ள கரோலியில் வசித்து வந்த கரீம்கான் கான் அவர்களின் இளைய சகோதரர் ஆவார் மெஹராப் கோட்டாவில் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்களின் முக்கிய தலைவராவார் கோட்டாவின் அரசியல் முகவர் மீதான தாக்குதலில் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி கரீம்கான் பங்கேற்றார் இதில் அரசியல் முகவரான கேப்டன் சி இ பேர்டன் மற்றும் அவரது இரண்டு மகன்களும் கொல்லப்பட்டனர் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பதாம் தேதி பிரிட்டிஷ் படைகளுக்கு எதிராக அவர் போராடினார் அன்று அவர் பிரிட்டிஷ் படைகளால் பிடிக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டார் இந்த சிறந்த சுதந்திர தியாகிக்கு தலைவணங்குகிறோம் வணங்குகிறோம் சுதந்திரப் போராட்ட வீரர் சுரேந்திரநாத் நாக் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து மூன்று மார்ச் மாதம் முப்பதாம் தேதி தியாகியானார் அவரை நாம் என்றும் நினைவு கூறுவோம் அந்தமான் தீவில் உள்ள போர்ட் பிளேயரில் உள்ள அபர்டீன் என்ற ஊரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இவர் பிறந்தார் பிரிட்டிஷ் நிர்வாகத்தின் கீழ் துணை உதவி அறுவை சிகிச்சை நிபுணராக பணியாற்றினார் இருப்பினும் பின்னர் இந்திய சுதந்திர லீக்கில் சேர்ந்தார் இதற்கு அவர் மேலும் நிதியுதவி அளித்து பணியாற்றினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி உளவு பார்த்த குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டு செலுலார் சிறையில் அடைக்கப்பட்டார் அந்தமான் தீவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பதாம் தேதி சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த மாபெரும் தியாகிக்கு நாம் வணக்கம் செலுத்துவோம்